இருக்காங்க, 6 மந்த்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் வந்துடும். இது என்னவா தெரியுதுன்னா உங்களுக்கு உங்களோட கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் இதில் தெரியுது. உங்களுக்கு முன்னே வந்தோம்னா நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம், இது நம்ம வீட்டில் இருந்துச்சு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்படிங்கிறது தான் உங்களோட நினைவில் வந்து போகும். இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழலுக்கு யுனெஸ்கோ வந்து பிப்ரவரி 13 இந்த 2 நாளுக்கு முன்னே உங்களுக்கு தெரியும் சர்வதேச வானொலி தினமாக கொண்டு போகிறாங்க. உலகம் முழுவதும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், முதன்தலைமுறை தொலைக்காட்சி சொல்லக்கூடிய இந்த சிஆர்டி தொழில்நுட்பத்தில் வந்து வாரத்துக்கு 1 படம் தான் போடுவோம். இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை 4 பாட்டுக்கு பார்த்தோம், இன்னும் புரியாத பாசையில் சண்டே மார்னிங் வந்து சித்திரகார் பார்த்தோம். ஆமாம், எங்கேயோ பாட்டு கேட்டிருக்கோம், திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்டு நம்ம வந்து வீடியோ கூட்டத்தில் வந்து அந்த புரியாத பாசையில் இருக்கக்கூடிய பாட்டை கூட நாங்கள் பார்த்துட்டு போனோம். அன்றைக்கி சிந்தனை திறன் தெளிவாக இருந்துச்சு, நினைவாற்றல் நல்லா இருந்துச்சு, மெமரி பவர் நல்லா இருந்துச்சு, அப்பானா ஒரு பயம், தாத்தானா சத்தம் போட்டு பேசக்கூடாது, குடும்பத்தில் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து செல்போன் யுகம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டுப்பாடுகள் தளர்ந்து போய் நினைவாற்றல் வந்து சிதற அளவுக்குரிய அளவில் வந்து இந்த செல்போன் இருக்கக்கூடிய அந்த மென்பொருட்கள் அந்த சாஃப்ட்வேர் சொல்லுவாங்கல்ல, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல கட்டி போட்டு குழந்தைங்க சின்ன வயசுலேயே அதீத கோபம் மெமரி லாஸ் ஆகுறது, வயது முதல்ந்த தோற்றவருக்கு அத்தனையுமே கொடுத்துருது இந்த செல்போனுடைய பாதிப்பு. இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கின்றது நமக்கு நவீன காலத்துக்கும் பொருள் தெரியாது வேத காலத்துலேருந்து. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சர் சொல்றதுனா கதையும் கற்பனைமானே தெரியுது இந்த செல்போனால குழந்தை. இதுக்கு தான் என்ன சொல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஸ்கூலில் சொல்லிக்கிற அத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ரிசர்ச் ஸ்டடீஸில் சொல்லிக்கிறாங்க, இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் எல்லாம் டெல்லி ஃபாரஸ்ட் எல்லா சயின்டிஸ்டுகளோட படங்களை வச்சு இந்த மாதிரி பழமையான டிவைஸ் கூட பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு பேரண்ட்ஸாக என்ன சொல்லுவாங்க, அப்பா அதை தான் வச்சுருந்தாங்க பண்ணுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இது பிளம்பிங் ஓடுறது, நேச்சுரல் ஓடுறது, எடிஷன் ஓடுதுன்றுவாங்க. இதை வந்து அந்த புரிதல் அந்த நாளில் கொண்டு வராங்க. இல்லைனா வந்து டீச்சர் சொல்கிறதெல்லாம் கதையும் கற்பனையுமாவே போயிடுது. எக்ஸாம் டைம் பாருங்கள், அதீத டென்ஷனாக இருக்கும், நாம் எதுக்கு படிக்கிறோம் முதல்லங்கிறதே புரியாமல் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் படிக்கும்போது லைஃப்பில் வந்து நம்ம நல்ல இடங்களுக்கு ஒரு சைன் பண்ணணுங்கிற அந்த ஒரு வெறியோட படித்தாங்க, புரிஞ்சு படித்தாங்க. இன்னைக்கு வந்து படிக்கிறதே வந்து வெறுப்போட படிக்கிறாங்க, நம்மளை படிக்கணுங்கிறதா கண்டுபிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க, புரிதல் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததான் குழந்தைங்க இருக்காங்க. இந்த நாள் வந்து அவங்களுக்கு டீச்சர் சொல்கிறதெல்லாம் கதையும் கற்பனை மலைகளெல்லாம் உண்மை அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறது இந்த ஆதாரங்கள் மூலமாக. இது நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும், இது நீண்ட நெடிய வரலாறு, உங்கள் நேரம் போகிறது தெரியாது, பொறுமையாக பாருங்கள், நேரம் இருந்தால் சொல்லித்தரேன். சரிங்க, தேங்க்யூ. டேட்டா என்டர் பண்ணிட்டு அந்த சுத்தணும், மல்டிப்ளை பண்றதுனா அந்த மாதிரி ஒட்டுனா ரேடியோ வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரல, தனியத்தான வச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம எல்லாம் தீ கொடுத்ததுதான் இந்த கடிகாரம் எல்லாம் ஓடுது இல்லையா, தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து சில் கேமரா மூவி கேமரா முதல் கொண்டு சாவி கொடுத்துதான் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. இது பெரிய செல்வந்தர்கள் இருக்கும் எல்லா சென்னும் ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொஃபஸர் எல்லாம் கேட்டோம் இல்லையா, 6x4 தான் ஸ்டார்டிங், அதுக்கு மேல என்லார்ஜ் பண்ணி நம்ம கேட்கறத அந்த போட்டோ லேப்ல வந்து ரெடி பண்ணி தருவாங்க நமக்கு. அதுக்குதான் பேக்கிங் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து இது நம்ம ஒர்க் பண்றது. பாவமணிக்குல சிவாஜி வச்சிருப்பாப்ல பெரிய தால் லேமினேட் பண்ணா சரியாப்படும், பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அந்த கவர்ல போட்டுதான் வைக்கும், உடஞ்சிடும். ரெடி பண்ணிடுவோம் சார், ரெடி பண்ணி